டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிளஸ் டூ மேத்ஸ் சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நிகழ்தகவு பரவல்கள் எக்ஸசைஸ் 11.2 பயிற்சி 11.2 தேர்ட் சம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு இன் ஃபேமிலிஸ் வித் சில்ட்ரன் அசூமிங் ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஒரு ஃபேமிலியில் வந்து 4 குழந்தைங்க இருக்குது. அந்த 4 குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ளாக இருக்கிறதுக்கோ, கேர்ளாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் தான் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய மாஸ் அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தெர் ஆர் 4 சில்ட்ரன் இன் ஃபேமிலிஸ். லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு இன் ஃபேமிலிஸ். அந்த 4 குழந்தைங்களுமே நம்ம கேர்ள் இருக்கிறதுக்காக வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரேண்டம் வேரியபிள் வந்து கேர்ள் சைல்டாக இருக்கிறதுக்கு உரிய சான்ஸு, அதில் வந்து 0 கேர்ள் சைல்டாக இல்லாமல் இருக்கலாம், 1 கேர்ள் சைல்டாக இருக்கலாம், இல்லை 2 கேர்ள் சைல்டு அந்த ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம், இல்லைன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 கேர்ள் சைல்டு இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சைல்டு வந்து 4, அதில் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது வந்து ஒரே ஒரு கேர்ள் சைல்டு இருக்கிறதுக்கு, சாரி 0 கேர்ள் சைல்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4C0. அப்போ 4C0னால் நமக்கு 1 வந்துடும். அது ஒரு கேர்ள் சைல்டாக இருக்கிறதுக்கு வந்து 4C1, அது வந்து நமக்கு 4 அப்படின்னு கிடச்சிரும். 4C2, ரெண்டு கேர்ள் சைல்டு இருக்கணும் அப்படின்னா 4C2 வந்துடும். அது 4×5. நம்ம 4C2 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, 4C2 = 4×3 by 1×2. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 வந்துடும், 2×3 = 6 வந்துடும். அதுதான் அங்கே நம்ம போட்டிருக்கோம். 4C3 அப்படின்றது இதுக்கு வந்து ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா 4C1. 4ல 3 கழிச்சுட்டு என்ன நம்பர் வருதோ இங்கே வந்து அதை போட்டுக்கணும். 4C1 போட்டோம்னா 4C1 வந்து 4, இங்கே வந்து 4C4 1. ஏன்னா 4 கேர்ள்ஸாகவும் இருக்கிறதுக்குரிய இன்வர்ஸ் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் வந்து 1. இதில் வந்து டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 16, அதாவது என்எஃப்எஸ் வந்து 16 இருக்குது. இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிச்சிக்கிறோம். எஃப்எக்ஸ் அதாவது எஃப்0 அப்படின்னா 1/16 இங்கே இருக்கிற இந்த நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் பை என்எஃப்எஸ் அதுதான் வந்து நமக்கு எஃப்0, அது வந்து 1/16. அதுக்கடுத்தது எஃப்எஃப் ஒன்னும் போது இதனுடைய நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து 4, என்எஃப்எஸ் வந்து 16, அதனால் 4/16. அதே போல் இங்கே வந்து எஃப்எஃப் டூக்கு வந்து 6/16, எஃப்எஃப் 3 4/16, எஃப்எஃப் 4 1/16. இதுதான் வந்து இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டிஸ் அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து f(xi > 0. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டி வேல்யூஸுமே எல்லாமே கிரேட்டர் தென் 0 தான் இருக்குது. அதுக்கப்புறம் சிக்மா எஃப்எக்ஸ் சாரி சிக்மா எஃப்எக்ஸ்ஐ, இதனுடைய வேல்யூஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடணும் அப்படின்னா 1 வரணும். இப்போ எஃப்எஃப் 0 ப்ளஸ் எஃப்எஃப் 1 ப்ளஸ் எஃப்எஃப் 2 ப்ளஸ் எஃப்எஃப் 3 ப்ளஸ் எஃப்எஃப் 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். எல்லா ப்ராபபிலிட்டியும் நம்ம இங்கே எழுதிடுறோம். மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா 16 வரும். 16/16 = 1. அதாவது 1+4 = 5, 5+6 = 11, 15, 16. அப்போ 16/16 = 1. தேர்ஃபோர் இப்போ நம்ம எஃப்எஃப்எக்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். எஃப்எஃப்எக்ஸ் = அதுக்குரிய டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் எஃப்எஃப்எக்ஸ் தான் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்குரிய டெஃபினிஷன் எஃப்எஃப்எக்ஸ் = p(x) <= x), which = σ(xi) <= p(x) = xi. இப்போ நம்ம எஃப்எஃப் 0 - நமக்கு ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் வந்து 0, மைனஸ்னால் 0 முன்னாடின்னு அர்த்தம். அப்போ p(x) <= 0. அப்போ நமக்கு என்ன வந்துடும்னா -∞ <= 0.
அதுக்கு அடுத்தது நம்ம எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்றது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படின்னா இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும்னா, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஜீரோ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதிக்கணும். இதுக்குரிய வேல்யூ வந்து ஜீரோ, இது வந்து 1/16, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா 1/16 வந்துடும். எஃப் ஆஃப் ஒன், கேபிட்டல் எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம்னா, இப்போ இங்கே எழுதி இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எழுதிக்கலாம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இதனுடைய வேல்யூ வந்து 1/16, இதனுடைய வேல்யூ வந்து 4/16, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 5/16 அப்படின்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது கேபிட்டல் எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2. இதையும் நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எழுதியிருக்கோம். இதனுடைய வேல்யூ வந்து 5/16, அதனால் 5/16 ப்ளஸ் 6/16 ஈக்குவல் டு 5 + 6 வந்து 11, 11/16 அப்படின்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் 3, கேபிட்டல் எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படி எழுதிக்கிறோம். இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 11/16, இதனுடைய வேல்யூ வந்து 4/16, ரெண்டுத்தையும் ஆடினோம்னா 15/16 கிடைக்குது. கடைசி லாஸ்ட் ரேண்டம் வேரியபிள் வந்து எஃப் ஆஃப் 4, அது வந்து பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதிக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்றது 15/16, அதை எழுதிட்டு ப்ளஸ் 1/16 விச் இஸ் ஈக்குவல் டு 16/16 இஸ் ஈக்குவல் டு 1. இதில் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் என்னென்னா, நம்ம ஆட் பண்ணிட்டு வர வர லாஸ்ட்டு வேல்யூ நமக்கு என்ன வந்துடணும்னா 1 வந்துடணும். இப்போ அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூவாக எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 0, விச் இஸ் ஈக்குவல் டு 1/16 ஃபார் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 1, விச் இஸ் ஈக்குவல் டு 5/16 ஃபார் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 2, விச் இஸ் ஈக்குவல் டு 11/16 ஃபார் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 3, விச் இஸ் ஈக்குவல் டு 15/16 ஃபார் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 4, ஈக்குவல் டு 1 ஃபார் 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. இங்கே இருக்கிற இந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிட்டோம். 1/16, 5/16, 11/16, 15/16, 1, இது எல்லாமே இப்படி லைனாக எழுதிட்டோம். அது எந்த ரேஞ்சில் அந்த வேல்யூ கிடைக்குதுன்றதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்குரிய கிராஃபை பார்த்துடலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ரேண்டம் வேரியபிளை நான் அப்படி எழுதியிருக்கேன், 0, 1, 2, 3, 4 அப்படின்னு எக்ஸ் ஆக்சிஸில் அதை குறிச்சிருக்கேன். ஒய் ஆக்சிஸில் வந்து 1/16, 5/16, 11/16, 15/16, 1. நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சதோ அது எல்லாமே இங்கே நாங்கள் எழுதியிருக்கோம். நமக்கு வந்து ஜீரோக்கு முன்னாடி எதுவும் நமக்கு வேல்யூ கிடையாது, அதனால் இந்த லைன் வந்து இங்கே வந்துடும். இங்கே ஜீரோவிலேருந்து அது எங்கே எந்த வேல்யூக்கு போகுது அப்படின்னா 1/16 போகுது. அதனால் 1/16 வந்து இந்த இடத்துல நம்ம நம்ம பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டு, இது எவ்வளோ தூரம் இது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா 1 வரலாம், இது இந்த வேல்யூ இருக்குது. அதுக்கு அடுத்தது 1லேருந்து ஜம்ப் ஆகிட்டு அது வந்து எங்கே போகுதுன்னா 2 போகுது. அப்போ வந்து அதனுடைய வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 5/16. அப்புறம் 2லேருந்து அது ஜம்ப் ஆகி இங்கே போயிட்டு இந்த 3 வரலும், அதனுடைய வேல்யூ வந்து 11/16. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஜம்ப் ஆகிட்டு 15/16 ஜம்ப் ஆகிட்டு அங்கேருந்து 3, 4 வரலும், அந்த 15/16 இருக்குது. அதுக்கப்புறம் 4 வந்து 1 இங்கே ஜம்ப் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஃபுல்லாகவே நமக்கு 1 தான். இப்போ இதனுடைய டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், 1 இந்த வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0, இந்த வேல்யூ வந்து 0ன்றதுனால இந்த 1/16 - 0 வந்து 1/16, அந்த ஜம்ப் வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஜம்ப் வேல்யூஸ் தான் 1/16. அதுக்கு அடுத்தது 5/16, 5/16 - 1/16 அது வந்து 4/16, அதுதான் இந்த வேல்யூ. அதுக்கப்புறம் 11/16 - 5/16, 6/16. அதுக்கப்புறம் இதில் 11/16 - 5/16 செப்பரேட் பண்ணோம்னா 6/16, இது வந்து இந்த ஜம்ப் வேல்யூ.
அதுக்கு அடுத்தது 15/16லேருந்து 11/16 சப்ராக்ட் பண்ணோம்னா 4/16 அந்த ஜம்ப். இது வந்து இதனுடைய ஜம்ப் வேல்யூ வந்து 4/16. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1-15/16 வந்து 1/16 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஜம்ப் வேல்யூஸ். இப்போ இந்த ஜம்ப் வேல்யூஸ் எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்மால் எஃபெக்ட்ஸை குறிக்கும். இந்த இது வந்து நமக்கு ரேண்டம் வேரியபிள், இது வந்து கேபிட்டல் எஃபெக்ட்ஸ், இது வந்து ஸ்மால் எஃபெக்ட்ஸ். தேங்க்யூ.